வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேரு தர்சன். பதிவை முழுமையாக பாருங்க. நாம் இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கவியருவி. வாங்க பார்க்கலாம். கவியருவி பொள்ளாச்சியிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் நாவமலை போகும் வழியின் வலதுபுறத்தில் ஆலியார் அணையின் கரையோரம் அமைந்துள்ளது கவியருவி. மங்கி ஃபால்ஸ் என்று அழைக்கப்பட்ட அருவி தற்போது கவியருவி என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை எழில் கொஞ்சும் இடத்தில், வானளாவ உயர்ந்த மரங்கள் சூழ்ந்த இடத்தில், ரம்மியமான சூழலில், மனதை மயக்கும் அழகுடன், வெள்ளியை காட்சியூட்டியது போல் குதூகலப்படுத்தும் மனநிறைவை அளிக்கும் விதத்தில் பிரமாண்டமாய் காட்சியளிக்கிறது நமக்கு கவியருவி. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள அருவிதான் கவி அருவி. சுமார் 100 அடிக்கு மேல் நீர் வரும் அருவியில் குளிக்கும்போது நம்மை கண்டிப்பாக பரவசப்படுத்தும். கவியருவிக்கு போகும் முன் வனதேவதை கோயில், அடுத்து மேலே போனால் குடியால் ஆன வரவேற்பு வளைவு உள்ளது. அதனை அடுத்து உள்ளே போனால் அகநானூறு புறநானூறு பாடல்கள் ஆங்கேங்கேயும் விலங்குகள் ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஓய்வெடுக்க ஆங்காங்கே இருக்கையில் போடப்பட்டு உள்ளது. அதனை அடுத்து கம்பீரமாய் காட்சியளிக்கிறது நமக்கு கவியருவி. கவியருவி குற்றால அருவியை பார்ப்பது போல் பிரம்மாண்டமாய் அழகுடன் காட்சியளிக்கிறது. வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் இந்த பகுதியில் மழை பெய்வதால் கவியருவியில் எப்போதும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும். வால்பாறை மற்றும் பொள்ளாச்சி சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகள் தவறாமல் பார்த்து குளித்து மகிழும் இடம்தான் கவியருவி. கவியருவியை பார்க்க தமிழ்நாடு மட்டுமில்லாமல் எல்லா பகுதியிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். கவியருவியை பார்க்க எல்லா நாட்களும் சுற்றுலா பயணிகள் வருகை தரலாம். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். கவியருவி தமிழ்நாடு அரசின் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. கவியருவியில் குரங்குகள் அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள்
உடைமைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியம். விடுமுறை தினத்தை தங்கள் குடும்பத்துடன் பயனுள்ள வகையில் கழிக்க சிறந்த தேர்வாக கவியறிவு சிறந்து விளங்குகிறது. கவியறிவை பார்க்க வனத்துறையால் கட்டணமாக ₹50 வசூலிக்கப்படுகிறது. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயத்தில் கவியறிவை அமைந்திருப்பதால் வனவிலங்கு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். கவியருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகள் மட்டுமில்லாமல் பெரியவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் இருக்க வைக்கிறது. கவியருவி இயற்கைகளை கொஞ்சும் இடத்தில் இருப்பதால் மனதை மயக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் இது போன்ற தகவலறிய ஸ்ரீ சுமேர் தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.